ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பெண்களுக்கான வீடியோ இது கிடையாது, இது ஆண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அதை மட்டும்தான் நான் படித்தேன். ரெண்டாவது, குழந்தைகளுக்கான வீடியோவும் இது கிடையாது, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நான் சொன்ன அந்த ரெண்டு பேருமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, மாஸ்டர்பேஷன், அதாவது சுய இன்பம். இதுக்கு முதல் நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிற சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அதாவது, டெய்லி நைட்டு உங்களால் சுய இன்பம் பண்ணாமல் தூங்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? ரெண்டாவது, டெய்லி பான் வீடியோஸ் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்காவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்படி இல்லைன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு நியூட் ஃபோட்டோஸ் எதையாச்சும் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கா? இந்த 3 சிம்டம்ஸும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு நீங்கள் சுய இன்பத்திற்கோ இல்லைனா பான் வீடியோஸ் பார்க்கறதுக்கோ அடிக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே, ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு சுய இன்பம் பண்ணாமல் தூங்கினா தூக்கமே வந்துட்டு சரியாக வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சுய இன்பத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஏ, நானெலாம் அடிக்டட் கிடையாதுரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை சொல்கிறேன். அதாவது, ஒரு விஷயம் நம்ம மூளை வந்துட்டு செய்ய சொல்லும், அதை செஞ்சால் தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணி முடிக்கும்போது டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் சுரக்கும். அது வந்துட்டு உங்களோட மொத்த பாடியுமே ஒரு பயங்கரமான ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு போகும். அதனால தான் வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணி முடித்தாலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மாஸ்டர்பேஷன் பண்ணணும்னு தோணும். ஸோ இது வந்துட்டு காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். ஸோ மூளை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் சாதித்த மாதிரி பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும். அதனால தான் நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. சரி, ஏய், மாஸ்டர்பேஷன் பண்ணால் தப்பெல்லாம் கிடையாதுடா, அதெல்லாம் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாம், அதுவும் உண்மைதாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை நோய் இருக்கவங்க அவங்க வந்துட்டு மாஸ்டர்பேஷன் அவ்வளோவா பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களுமே வந்துட்டு பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எலும்பில் சில ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களும் வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். முடி கொட்டவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களுமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இந்த அவாய்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்றது ரொம்ப நல்லது, 15 நாளைக்கு ஒரு முறைன்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இருங்க, அதுவும் ரொம்ப 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 நல்லது. ஆனால் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், கிடையாது, நான் படித்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்களே வந்துட்டு சொல்லிக்கிட்டு போயிருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தான் வந்துட்டு விந்தை வெளியேற்றணும் அப்படின்னு. அதாவது, கணவன் மனைவி உறவே அப்படின்றது வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. பட் இப்போ இருக்க டைமில் அதெல்லாம் வந்துட்டு பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு மச்சான் நீ வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணுறியா அப்படின்னு கேட்கறத விட ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கேட்க முடியும். ஏன்னா அந்த லெவலில் இப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் அடிக்டடாக இல்லையான்றதை நான் சொன்ன சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடிக்டடாக இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓகே ஃபைன், ரொம்ப சூப்பர். ஆனால் உங்களுக்கும் நான் வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், வீடியோவில் பாருங்கள். அடிக்டடாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற சில விஷயங்களை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஃபோனில் இருக்க இன்ஸ்டாகிராமை முதல்ல டிலீட் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாள், அதாவது நீங்கள் வந்துட்டு ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் உங்களோட இன்ஸ்டாகிராமை டிலீட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து சில பேர் வந்துட்டு இந்த பான் வீடியோஸ் லிங்க்கு, சில வீடியோஸ் லிங்க்கெல்லாம் அனுப்புவாங்களே, அவங்களெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு அனுப்பாதன்னு சொல்லுங்கள். அப்படியும் மீறி அனுப்பினா தயவு செஞ்சு பிளாக் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போல்லாம் பான் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுதோ அப்போல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் உங்கள் கூட யாராவது இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எப்போவுமே வந்து ரிலேஷன்ஸ் கூடயே இருங்க. அந்த ரிலேஷன்ஸ் கூட நீங்கள் இருக்கும்பொழுது டெஃபினட்டாக யாருமே பான் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. தனியாக போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துட்டு தோணுச்சுன்னா மேக்ஸிமம் அதை எப்படியாவது அவாய்ட் பண்ண பாருங்கள். பிடிச்சவங்க கூட பேசுங்க, இல்லை பிடிக்காதவங்க கூட சண்டை போடுங்க. அதாவது, ஒரு விஷயத்தை வந்துட்டு அவாய்ட் பண்ணோன்னா இன்னொரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்தப்படியே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறேங்க, பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது, பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு நம்மளால் பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு அப்படிப்பட்ட எண்ணமே தேவையே கிடையாது. பான் வீடியோஸ் பார்க்கணுன்ற எண்ணமும் தேவையில்லை, பார்க்கக்கூடாதுன்ற எண்ணமும் தேவையில்லை. ரொம்ப கேஷுவலாக இருங்க உங்கள் லைஃப்பில். எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள், வேறு வழியே கிடையாது. சரி, மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி 3 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 1 வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ பண்ணால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் 1 நாளைக்கு 2-3 தடவை பண்ணுறாங்கல்ல, அவங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் பிரச்சனை, நீங்கள் மாஸ்டர்பேஷன் அடிக்கடிக்கு பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுடைய விந்தணுவில் வந்துட்டு சில குறைபாடுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா லிக்விடுமே வந்துட்டு அந்த லிக்விட்லேருந்து ஒவ்வொரு விஷயமா பார்ட் பார்ட்டாக பிரித்து பிரித்து நம்ம உடம்புல சில சக்திகள் சேருது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா 15 நாளைக்கோ வாரத்துக்கு ஒரு முறையோ மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியினா அவங்களுக்கு 2 நாள் க்யூர் ஆகிடும். ஆனால் 1 நாளைக்கு 4-5 தடவை பண்ணுறாங்களே அவங்களுக்கு உடம்பு சரினா கண்டிப்பாக 3-4 நாள் எடுக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். 2 நாள் தான் டிஃப்ரென்ஸ்னு பார்க்காதீங்க, அந்த 2 நாள் கூட எதுக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,
தாம்பத்திய உறவில் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லையே அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப நல்லா தான் வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறது நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம பான் வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே நமக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். நம்மளுடைய மனைவி அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ளே வரும். ஸோ பான் வீடியோஸ் பார்த்துட்டு தயவு செஞ்சு மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு பண்ணணும் தோணுச்சுன்னா அதை அம்மா போய் பண்ணிட்டு வாங்க, ஆனால் வீடியோஸ் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் வீடியோஸ் பார்த்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய செக்ஸ் லைஃபும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல தடவை வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 நிமிஷத்துலேயோ 3 நிமிஷத்துலேயோ வந்துட்டு விந்து நோயை வெளியேற்றிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய பாடிக்கு வந்துட்டு அது பழகிடும். ஓகே ஃபைன், உங்களால் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க, உங்களால் முடியும், உங்களால் 15 நிமிஷம் கூட பண்ண முடியும்னு கூட வச்சுக்கலாமே. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ ஓகே ஃபைன், இதுவே வந்துட்டு போதும், இதிலே வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளை ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் உண்மையாகவே செக்ஸில் ஈடுபடும்போது கூட வந்துட்டு 3 நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு விந்துணு வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதனால் உங்களுடைய துணைவி வந்துட்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாஸ்டர்பேஷன் அடிக்கடிக்கு பண்ணுறதுனால வர பிரச்சனைகள். ஸோ நான் படித்த விஷயத்தில் எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, 3 நாளைக்கு 1 முறை பண்ணுறியா ரொம்ப நல்லது, வாரத்துக்கு 1 முறை பண்ணுறியா ரொம்ப ரொம்ப நல்லது, 15 நாளைக்கு 1 முறை பண்ணுறியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, உனக்கு முடி கொட்டுற பிரச்சனை வரக்கூடாதா, ஸோ மாஸ்டர்பேஷன் பண்ணுறதை மேக்ஸிமம் வந்துட்டு கம்மி பண்ணு. முதல்ல மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுக்கு நீ அடிக்ட் ஆகிட்டு அப்படின்றத ஒத்துக்க, நைட்டு உன்னால் அதை பண்ணாமல் தூங்கவே போக முடியலன்னா கண்டிப்பாக நீ ஒரு அடிக்டட் தான். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அதுலேருந்து வெளியே வர வழியே பாருங்கள். என்னடாயும் இது ஒரு பெரிய நோய் மாதிரி சொல்கிறான், தப்பாக எடுத்துக்காதுங்க, இது நோயெலாம் கிடையாது, ஆனால் இதை செஞ்சால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம், அதுக்குன்ட்டு பண்ணாமையெல்லாம் விட்டுறாதீங்க, அதுவும் கண்டிப்பாக தேவை. உண்மையை சொல்லணுன்னா நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணோன்னா நமக்கு பயங்கரமாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்றதும் உண்மை தாங்க. சுமையில் இது போன செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.